ஹாய், ஹலோ, வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சேமியா பாயசம்தான். அதுக்காக நான் இங்கே சேமியா எடுத்து வச்சுருக்கேன். இது 250 கிராம் இருக்குது. இப்போது நான் ஒரு குக்கரில் நெய் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சோண்டு நெய் ஆட் பண்ணுறதுக்கப்புறமா அதில் கேஷ்நட்டு முந்திரி சேர்த்து நம்ம இதே மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இது இப்போ தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம். இதெல்லாம் எடுத்ததுக்கப்புறமா இதே மாதிரி நம்ம சேமியை இதே மாதிரி உடச்சி வச்சுருந்தேன், அது இதே மாதிரி அந்த நெய்யில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதுவும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஐம்பது கிராம் ஜவ்வரிசி இது இப்படியே எடுத்ததுக்கப்புறமா ஒரு 4 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு விசில் வச்சுக்கணும். இப்போது ஒரு 200 கிராம் சர்க்கரை, அதில் ஒரு 2 ஏலக்காய் போட்டிருக்கேன் நான். இது இப்போ மிக்ஸியில் ஜஸ்ட் ஒன்று அரைச்செடுத்துக்கலாம். இதே மாதிரி தூள் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது 2 விசில் வந்துச்சு. அதுக்கப்புறமா இதே மாதிரி தான் இருக்குது ஜவ்வரிசி, பாருங்கள், கண்ணாடி மாதிரி இருக்குது பாருங்கள். இப்போது சேமியை எடுத்து வச்சுருந்தது இது கூட சேர்த்துக்கலாம். இதே மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சோண்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இதில் ஆட் பண்ணுறதுக்காக நான் பால் சுடு பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 பேக்கெட் பாலில் ஒரு 4 கிளாஸ் தண்ணி சேர்த்து தான் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். ஃபுல் பாலும் இப்போது ஆட் பண்ண வேண்டாம். இந்த பாலில் நம்ம சேமியை வேக வச்சு எடுத்துக்கணும். இப்போது இது நல்லா கரெக்டாக வந்திருக்கு பாருங்கள். ஒரு 10 மினிட்டுக்கு அப்புறமா தான் இதே மாதிரி வந்திருக்கு. இதுக்கப்புறமா நம்ம சர்க்கரை இருக்கு இல்லையா, அதை தூள் பண்ணி வச்சுருந்தது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப திக்காக வந்தால் மட்டும் நீங்கள் தேவையான அளவுக்கு பால் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் ஃபுல் பாலும் சேர்க்காமல் அப்படியே எடுத்து பேலன்ஸ் வச்சுட்டேன். இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா முந்திரி திராட்சை இதில் சேர்த்துக்கலாம். இது இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. சேமியா பாயசம் ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்.